السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان قال النبي صلى الله عليه وسلم إذا دخل شهر رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கண்மையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலஷானஹு வத்தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து முதல் தராவீகை அல்ஹம்துலில்லா நிறைவு செய்திருக்கிறோம். இறையருளால் பலருக்கும் இது ஒரு புது ரமலானாக புது தராவீகாக அமைந்திருக்கும். பலரும் இன்று உங்களுடைய குடும்பத்தவர்களோடு உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தொழ வைத்து சந்தோஷப்பட்ட நிலையில் அமர்ந்திருப்பீர்கள். அல்ஹம்துலில்லா, இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மிக விரைவில் இந்த கொடூரமான நிலைகள் மாறி மீண்டும் பழையது போல் பள்ளியில் தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் மிக விரைவில் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். இன்று தராவிகை முடித்த பிறகு நாம் இனி பார்க்க வேண்டிய அமல் நோன்பு. நோன்பு குறித்தும் அதனுடைய சிறப்புகள் குறித்தும் ஒவ்வொரு வருடமும் அல்ஹம்துலில்லா கேள்விப்பட்டு வருகிறோம். எனவே சிறப்புகளை தவிர்த்து நோன்புடைய சில மறந்து போன சட்டங்கள் குறித்து, நோன்பென்றால் நமக்கு தெரிந்த நோன்பு சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, ஹலாலான மனைவி இருந்தாலும் அவளோடு உறவு கொள்ளக்கூடாது, இந்த மூணு தான் தடை. மற்றவைகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மூணு தான் அடிப்படையானவைகள், நோன்புல செய்யக்கூடாதவைகள் தெரிந்தவை மூன்று. அதிலேயும் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை தவறுதலாக சாப்பிட்டு விட்டால் தப்பில்லை என்பதும் தெரியும். தெரியாம சாப்பிட்டுட்டோம், மறந்துச்சு, ஆரம்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு நோன்புகள்ல. அது மாதிரி ஏன்னா பழைய நிலையில இருக்கிறதுனால ஆரம்பத்தில் அந்த நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, போக போக மறந்தே போயிடும். இன்னும் சொல்ல போனா பெருநாள் அன்னைக்கெல்லாம் சாப்பிடணும்னே தோணாது, நோம்பு மாதிரியே இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும், அது பழகிடும். 29 நாள் 30 நாளுடைய பழக்கம். ஆனா ஆரம்பத்துல நாளைக்கு முதல் நோன்பு வைக்கும் போது இரண்டாவது நோன்புல இந்த இதே நிலை வருவது ரொம்ப சிரமம். திடீர்னு மறந்து போய் நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க மறந்து போய் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்படி மறந்து சாப்பிட்டா தப்பில்லை என்பது நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார், வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், தவறுதலாக நான் குடிச்சிட்டேன், என்ன செய்யணும்? அது அல்லாஹ் உனக்கு கொடுத்த நீர் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அல்லாஹ்வா கொடுத்தது உற்று பரவாயில்ல,
அப்ப அது நம்ம இப்படி நினைச்சிடக்கூடாது, ஓஹோ அப்படியா, அப்ப தப்பா தவறா தெரியாம குடிச்சா அல்லாஹ் குடுக்கிறதா, அப்ப தெரியாம குடிச்சதுன்னு நினைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கலாம், அல்லாஹ் கொடுத்ததையும் மிஸ் பண்ணும், அல்லாஹ் கொடுத்தது தானே அப்ப கொஞ்சோன்னு சாப்பிட்டுக்கலாம், அல்லாஹ் கொடுத்தது தெரியாம அப்படி நினைச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படிலாம் கிறுக்குத்தனமா யோசிக்க கூடாது. தெரியாம சாப்பிடுறதுங்கிறது நமக்கே தெரியாம உணர்வு இல்லாம சாப்பிட்ட பிறகு ஞாபகம் வரும், ஐயோ நோம்பு வச்சுட்டமே, எங்க ஞாபகம், ஒருவேளை வாயில இருக்கும் போதே ஞாபகம் வந்துச்சு, வாயில வச்சிட்டோம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கீங்களா, ஒரு ஆப்பிள் பழத்துண்டு இருந்தது பழத்தை எடுத்து கடிச்சிட்டோம், கடிச்சு வாயில இருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நாம நோம்பு வச்சிருக்கிறோம், நோம்பு அந்த ஞாபகம் வந்த பிறகு ஒரு கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ள இறங்கிடக்கூடாது, வாயில தான் இருக்கும் ஆனா தொண்டைக்குள்ள இறங்கக்கூடாது, தொண்டைக்கு மேல வாயில் இருக்கிற எல்லாத்தையும் உடனடியா துப்பிட்டு வாய் குடிச்சிடும், முடிஞ்சிருச்சு, வேற எந்த பரிகாரமும் இல்ல, அந்த நோம்பு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், அந்த நோம்பு அப்படியே கூடும், குடிச்சோம் தண்ணி வாயில இருக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படியே துப்பிடும். இப்ப அந்த நோம்பு எந்த விதமான தீங்கும் அளிக்காது என்பது நமக்கு தெரியும், ரொம்ப உயர்ந்த நிலைமையில எச்சில கூட துப்ப கூடாது என்று நினைத்த காலங்கள் போய் எச்சில் எல்லாம் பிரச்சனை இல்ல, உமிழ் நீர் என்பது உமிழ்ந்து கொண்டே வந்துகிட்டே இருக்கும், அது பாட்டில் உள்ள போய்கிட்டே இருக்கும், சேர்த்து வச்சு பசி அடங்குற அளவுக்கு முழுங்கக்கூடாதுன்னு சட்டம் வருது, உமிழ் நீரை சேர்த்து வச்சு பசி அடங்குற அளவு சேர்த்து வச்சு உள்ள அடைச்சுனா ஓரளவு தாங்கும், கொஞ்ச நேரத்துக்கு 5 நிமிஷம் தாங்கும், அப்படி அளவுக்கு சேர்த்து வச்சு முழுங்க கூடாது, அப்படி முழுங்கினா வேண்டுமென்றே முழுங்கினா அது என்ன செய்யும், நோன்பு குறிக்கும், அப்படி இல்லாம சாதாரணமா இருக்கும், எப்பவுமே நமக்கு உமிழ்நீர் வந்துகிட்டேதான் இருக்கு, அது பாட்டுல உள்ள போய்கிட்டேதான் இருக்கு, இது ஒரு டெய்லி இருக்கக்கூடிய நடைமுறை, இதுல எந்த தவறும் இல்ல, அது போய்கிட்டே இருக்கும். இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரு விஷயம், மல்லம் யத கௌல சூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, வெறும் குடிக்கிறதையும் சாப்பிடுறதையும் விடுறதுதான் நோம்பா என்றால் இல்லன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பு வச்சுட்டா நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நோம்பு இருக்கணும், கண்ணு கண்டதையும் பார்க்க கூடாது, காது கண்டதையும் கேட்க கூடாது, எண்ணம் உள்ளம் கண்டதையும் நினைக்க கூடாது, வாய் நாவு கண்டதையும் பேசக்கூடாது, இது எல்லாமே நோம்பு இருக்கணும். நோம்பு என்பது வெறும் வயிற காய போடுறது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு இருப்பது, அதுதான் சல்லல்லாஹு சொன்னாங்க, மல்லம் எதர கௌலசு, தேவையில்லாத பேச்சுக்களை விடாமல் இருப்பது அப்படின்னா தேவையில்லாம பேசுறது, வல் அமலபிஹி, தேவையில்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது அதாவது செய்யறது, இந்த இரண்டும் இரண்டினால் அல்லாஹ்வுக்கு நீங்க சாப்பிடாம இருக்கிறதோ குடிக்காம இருக்கிறதோ எந்த தேவையும் இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, குடிக்காம இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க சாப்பிடாம குடிக்காம இருப்பதை போல கண்டதை பேசவும் கூடாது, கண்டதை செய்யவும் கூடாது, இந்த ரெண்டும் விடல். சரி செஞ்சா விவகாரமா பேசுறாங்களே, ஒருவேளை செஞ்சார் ஒருவேளை பேசிட்டார் என்ன ஆகும், நோம்பு கூடும் ஆனா பலாபலன் கிடைக்காது, பிரயோஜனங்கள் முழுமையான பலன் கிடைக்காது, நோம்பு கூடும் நோம்பு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிடலாம் வெளியில, ஆனா முழுமையான பலன் கிடைக்காது, அதனாலதான் அல்லாஹ் அழகா சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன், முன்னால் உள்ள கூட்டத்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஏன், எதனால், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆவதற்காக, இரையச்சம் உள்ளவர்களாக ஆவதற்காக, அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா கண்டதை பேச தோணாது, கண்டதை பார்க்க தோணாது, கண்டதையும் செய்ய தோன்றாது என்பதை இந்த ஆயத் நமக்கு உணர்த்தும். அப்ப வெறுமனே சாப்பிடாம இருக்கிறது குடிக்காம இருக்கிறது இதெல்லாம் நோன்பு, உண்மையான நோன்பு என்பது நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அடங்கி இருப்பது, அல்லாஹ்வுக்கு பயந்திருப்பது, இதற்கு பெயர் தான் நோன்பு. இதுல மூன்றாவது ஒரு விஷயம், மனைவியோடு சேரக்கூடாது என்கிற இந்த விஷயம், அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வர்றார், பைனமா நஹ்னு ஜுலூசு மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரோடு நாங்கள் இருக்கிறோம், இதுகால இது ஜாஅ ரஜுலுன் ஒரு மனிதர் வந்தார், ஃபகால் யா ரசூலல்லாஹ் ஹலக்து, யா ரசூலல்லாஹ் நான் மௌத்தா போயிட்டேன், நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஒமால என்ன அப்படி என்ன செஞ்ச, வகாத்து அலா இம்ராஅதி வ அன ஸாயிம், நோன்பு வச்ச நிலைமையில என் மனைவியோடு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு அடிமை இருக்கா உன் வீட்டுல
உரிமை விடுறது மாதிரி உண்டான அடிமைகள் இருக்கா? இருந்தா உரிமை விட்டுரு என்று நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு. இது ஏன் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்படி நமக்கு சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நோம்பு முறிஞ்சிரும், வேண்டுமென்றே குடிச்சா நோம்பு முறிஞ்சிரும் அப்படின்றது தெரியுதோ, அதே அளவுக்கு இச்சையினால் தானாக விருப்பப்பட்டு தூங்கிட்டு இருந்தோம், தூக்கத்துல கடிதமாயி போச்சு, குளிப்பு கடமையாகி போச்சு, நோம்பு முறியாது, தூங்கிட்டு இருந்தோம், தூக்கத்துல கனவு கண்டது, கனவு பார்த்தோம், கனவின் மூலமாக கடிதமாச்சு, இதனால நோம்பு முறியாது, பிரச்சனை இல்ல, தப்பு இல்ல, ஆனா குளிப்பு கடமையாகும், குளிச்சுக்க வேண்டியதுதான், நோம்பு முறியாது. ஆனால் இச்சையின் காரணத்தினால் மனைவியோடு ஒருத்தர்லாம் சேரல, ஆனா இச்சையின் மூலமாக இவராக குளிப்பை கடமையாக்கி கொண்டால் இவருக்கு பெருமனே நோம்பு ஒரு நாள் நோம்பு வச்சுக்கலாம் என்பது மட்டுமல்ல, மனைவியோடு சேருவதன் மூலமாக அல்லது மனைவியோடு இருப்பதன் மூலமாக இவருடைய இச்சையின்படி விந்து வெளியாகும் பட்சத்தில் அவருடைய நோன்பு முறியும் என்பதை தாண்டி இவருக்கு கஃபாரா என்ன அப்படின்னா, நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க மூன்று வகையான கஃபாரா. ஒன்னு, ஒரு அடிமையை உரிமை விடணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மகிட்ட அடிமையும் கிடையாது, உரிமை விடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை, அது அப்படியே ஓரமா கட்டி வச்சிடலாம். மீதி இருக்கிறது ரெண்டு, இந்த ரெண்டு என்ன தெரியுமா, ரொம்ப ஷாக்கா இருக்கும், ஷஹரைனி முத்ததாபிஐனி. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இரண்டு மாதங்கள் தொடர்படியாக நோன்பு வைக்கணும். மெயினா இது சொல்லப்பட வேண்டிய விஷயம்ங்கிறதுனால சொல்றேன், லாக்டவுன்ல எல்லாம் இருக்கிறீங்க, அதனால கண்டிப்பா இது சொல்லப்பட வேண்டிய விஷயம்ங்கிறதுனால இது சொல்ல வேண்டியது. அப்படி ஒரு வேளை நோன்பு முறிந்து போனால் இரண்டு மாதம் தொடர்படியாக நோன்பு வைக்கணும். இரண்டு மாதம்ங்கிறது இங்கிலீஷ் டேட் அல்ல, ஹிஜ்ரி டேட். ஒரு மாசம் 29 வரும், ஒரு மாசம் 30 வரும், ஒரு மாசம் ரமலான் முடிஞ்சு அடுத்து நம்ம ஷவ்வால் ஆரம்பிச்சோம், துல்காதா, இந்த ரெண்டு மாதங்கள் தொடர்ந்து நோம்பு வச்சு முடிஞ்சிடும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு, இரண்டு மாதம் நோம்பு அப்படின்னா உடனே நாம 30 60 நோம்பு வச்சா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கூடாது. ஷஹரைனி ரெண்டு மாசம் என்பது முத்ததாபிஐனி தொடர்படியான ரெண்டு மாசம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் 30 தர வந்துச்சு முடிச்சிட்டோம், அடுத்து 29, அதுல 28 நோம்பு முடிச்சிட்டோம், 58 நோம்பு முடிஞ்சிச்சு. இந்த ஒரே ஒரு நோம்பு வச்சா அல்ஹம்துலில்லா அந்த கஃபாரா முடிஞ்சிடும் என்கிற நிலையில் அந்த ஒரு நோம்பு இவர் வைக்காம விட்டுட்டாரு என்று சொன்னால் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். ரெண்டு மாசம் தொடர்படியான நோம்புங்கிறது எப்பவும் வச்சுக்கலாம், 60 நோம்பு பரவாயில்ல, ஒரு மாசம் 2 நோம்பு, ஒரு மாசம் 4 நோம்பு, அந்த வழியெல்லாம் கிடையாது. தொடர்படியாக இரண்டு மாதம் நோம்பு, அதுல ஒரு நோம்பு விடுபட்டு போனாலும் கூட திரும்ப நோம்பு வைக்கணும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் சொல்றாங்க, அப்படி விடுபடுகிற நோம்பு ஷரீஅத் சம்பந்தப்பட்ட நோன்பாக விடுபடுதலாக இருந்தார். ஷரீஅத் அடிப்படையில அல்லாஹ்வே சொல்றான், நீங்க ஏதாவது தூரமான சஃபர்கள், தூரமான பிரயாணங்கள் செய்தால் நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரமலானுடைய காலத்திலேயும் கூட நீண்ட தூரமான ஒரு நோன்பு இருக்கு, நோன்பு களைச்சு போயிடும், நோன்பு முறிஞ்சிடும், வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா மார்க்கம் அனுமதி கொடுக்கு, அந்த நோன்பை விடலாம். இன்னொரு நோன்பு ஒரே ஒரு நோன்பு வச்சுக்கிட்டா போதும்னு அனுமதி கொடுக்குது இல்ல, அது மாதிரி மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலை. 58 நோன்பு வச்சார், 59வது நோன்புல இவர் எங்கேயாவது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு வியாபார ரீதியா அல்லது யாரோ ஒருத்தர் மூத்தா போயிட்டாங்க, அது சம்பந்தமா நீண்ட தூரமான பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, அப்ப மார்க்கம் அனுமதித்த பிரயாணம், அதனால விட்டா இன்னும் ஒரு நோன்பு செஞ்சு மறுநாள் நோன்பு வச்சு சேர்த்துக்கலாம். நாம் அபுனிபரமுதாலை மட்டும் சொல்றது, ஷாக்கிர மதுதாலை சொல்றாங்க, அப்படி முடிச்சாலும் திரும்ப ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். இது இல்லன்னா மூணாவது ஒரு ஸ்டேஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும், வயிறார சாப்பாடு கொடுக்கணும், 60 மிஸ்கீன்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும். இந்த மூன்றும் இதனுடைய பரிகாரங்கள். இதுல கொஞ்சம் அசட்டையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு அப்படி நடந்திருந்தது, இந்த விஷயமே நமக்கு தெரியாது, சட்டமே தெரியாது, இப்பதான் கேள்விப்படுறோம் என்றிருந்தாலும் நிச்சயமாக மௌத்துக்கு முன்னாடி இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது, இந்த கஃபாரா நிறைவேற்றப்பட வேண்டியது என்பதை ஞாபகம் வைக்கணும். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், இந்த இடத்துல சொல்றாங்க அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம், எப்படி எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு ராணுவ வீரன் கேடயம் வச்சுக்குவான், எவ்வளவு பெரிய வாளா இருந்தாலும் அம்பா இருந்தாலும் எது வந்தாலும் இந்த கேடயத்தை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வார். சல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பென்பதும் ஒரு கேடயம், என்ன செய்யும்,
நோன்பு வச்சுக்கிட்டு கண்ட கண்டதை பேசாதீங்க, மோசமானவைகள் பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தா இல்ல சண்டைக்கு அவர் பாட்டுல உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, பல்யக்குல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைனி. அப்ப நீங்க என்ன செய்யணும், நான் நோம்பாளி. அதையும் சல்லல்லாஹு எப்படி சொல்றாங்க பாருங்களேன், இன்னி சாயிமுன் மர்ரத்தைனி. நம்ம சொல்லுமில்ல, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கூட சொல்லு, ஆள விட்டா சரி. இன்னி சாயிமுன் நான் நோம்பாளி நீ சொல்லு அப்படி மட்டும் சொல்லல, இன்னி சாயிமுன் மர்ரத்தைனி நீ திரும்ப திரும்ப சொல்லு, நான் நோம்பாளிப்பா என்ன விட்டுரு, என்கிட்ட சண்டைக்கு வராது, நான் நோம்பாளி என்ன கண்ட கண்டதெல்லாம் பேசாது, நான் நோம்பாளி என்கிட்ட இதை பத்தி எல்லாம் விவாதிக்காது, இத சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. நம்மளை பொறுத்தவரை நோம்பு வச்சுக்கிட்டு தான் பலாய் ஜாஸ்தியா ஆரம்பிக்கும். ஏன்னா மத்த காலங்கள்ல கூட சும்மா இருந்து ரொம்ப தெரியுது, நோம்பு ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு வந்துருக்கு. அந்த சண்டை இந்த சண்டை அடிக்கடி சொல்றது உண்டு, சண்டை போடுறதுக்கு 11 மாசம் இருக்கு. அந்த சட்டம் கூடுமா இந்த சட்டம் கூடுமா அதுல என்ன இதுல என்ன இதெல்லாம் பேசுறதுக்கு 11 மாசம் இருக்கு. இந்த மாசத்துல அது பேச வேண்டியது இல்ல, அமல் செய்யப்பட வேண்டியது. இந்த மாசத்துல என்ன கத்துக்கிட்டோமோ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை அமல் செய்யப்பட வேண்டியதே தவிர இது சண்டை பிடிப்பதற்கான நேரம் அல்ல. அது சொல்லதா சொல்றாங்க, லிஸ்ஸா இனி ஃபர்ஹத்தா. ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கு. ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, அவன் நோன்பு திறக்கிற நேரத்தில் ஏற்படுகிற சந்தோஷம். இன்னொன்று அல்லாவை சந்திக்கிற போது அவனுக்கு ஏற்படுகிற சந்தோஷம். அப்போ இது நோன்பு என்பது, இந்த ஆத்மீகத்தனமான இந்த நிலை என்பது, இது வெறுமனே உடல் ரீதியான விஷயம் அல்ல, ஆன்மா ரீதியான விஷயம். இதுக்கு அல்லாஹ் ஜனஷானு கொடுத்தாலா நானே கூலி என்று சொல்வது போல, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் போது சந்தோஷம்ங்கிறது வெளிப்படையா நமக்கு தெரியும். என்னதான் நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நோன்பு திறக்கும் போது கஞ்சி வடையெல்லாம் முன்னாடி இருக்கும் போது ஏற்படுற சந்தோஷம் தனிதான். சின்ன பிள்ளைக்கு ஏற்படுவது போல ஒரு சந்தோஷம் ஏற்படத்தான் செய்யும். அப்பா நோன்பு ரொம்ப போறோம் கைப்பிடிய போது அந்த லாஸ்ட்ல 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ ரொம்ப நேரம் கழியுற மாதிரி தெரியும். இருக்கிற 12 மணி நேரம் இருந்ததெல்லாம் பெருசாவே தெரியாது, சீக்கிரம் சல்லுன்னு போயிடும். அந்த லாஸ்ட்ல 6 மணிலேருந்து 6:25 வரைக்கும் போறது டைமாச்சா டைமாச்சா டைமாச்சான்னு சின்ன பிள்ளைங்க பாக்குற மாதிரி அவ்வளவு கஷ்டமா போற மாதிரி தெரியும். அப்ப அந்த நேரத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் ஒரு சந்தோஷம் தான். அதை தாண்டி ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, இது கஞ்சி வடையை பார்த்து வருகிற சந்தோஷம் அல்ல. சல்லல்லாஹு சொன்னது இந்த பித்ரிஹி நோன்பு திறக்கும் நேரத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் என்று சொல்வது, நோன்பு திறக்கும் நேரத்தில் கடைசியாக கடைசி நேரத்தில் ஏற்படுகிற வாயினுடைய நாற்றம், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மனம் உள்ள அந்த நிலை, அந்த கஸ்தூரி மனத்தினுடைய வாடையால் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய கடைசி நேரத்துமா எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தால ஏற்றுக்கொள்கிறார் என்பதனால் ஏற்படுகிற சந்தோஷம் நமக்கு நம்மள மாதிரிதான சிந்திக்க தெரியும். நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷம் கஞ்சிவடையும் தான் சந்தோஷம். ஆனா ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் என்பது கஞ்சையும் வடையும் பார்த்து ஏற்படுகிற சந்தோஷம் அல்ல. அந்த நேரத்தில் அல்லாஹ் தட்டி விடுறதே இல்லை, நான் தரமாட்டேன் சொல்றதே இல்லை, நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் என்று சொல்றதே இல்லை. நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வத்தஆலா தருகிற நிலையில் இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் என்று சொல்வான். நான் ஜும்மாவுடைய நிகழ்விலும் கூட சொன்னேன், சஹரை பிற்படுத்தக்கூடிய அந்த சூழலை போலத்தான் இந்த நோன்புடைய விஷயத்திலேயும், நோன்பு திறக்கும் போது நோன்பை திறப்பதை முற்படுத்துவதும் சொன்னது. சீக்கிரமா நோன்பு திறக்கணும் சொல்லுவாங்க, இங்கேயும் அதே பிரச்சனை தான். சீக்கிரமான என்ன அர்த்தம், சரி 6:29 நோன்பு திறக்கணும்னு போட்டாங்க, சீக்கிரமா திறக்கணுங்கிறதுக்காக 6:25 திறந்துடலாமா சொல்லுதாவே சொல்லியிருக்காங்கல்ல முன்னாடியே நோன்பு திறந்துருக்காரு. அப்படி சொன்னா அவனை பார்த்து என்ன சொல்லுவோம், அதெல்லாம் அர்த்தம் சீக்கிரமா திறந்துருங்கன்னு ஏன் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, சஹாபிகளுடைய வழமை என்னன்னா, சஹாபிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நோன்பு திறக்கிறதுக்கு பாங்கு சொன்ன பிறகு கூட இவங்க நோன்பு திறக்கணும் அது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. பாங்கு சொல்லியாச்சா மறித்துருவோம், மறித்துருதாச்சா சுண்ணத் தொழுவோம், சுண்ணத் தொழுது முடிச்சாச்சா அவாபின் தொழுவோம், அவாபின் முடிஞ்சதா இஷா டைம் ஆச்சு இஷா தொழுவோம். நோன்பு திறக்கிறது திறந்துக்கலாம், என்ன அவசரம், நினைக்க மாட்டாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, நேரத்தோட நோன்பு திறங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க.
இஷா வரைக்கும் என்ன செய்யாதீங்க, தள்ளி வச்சிருக்காதீங்க. நேரத்தோட நோம்பு தொடர், டைம் வந்த உடனே நோம்பு தொடங்கன்னு அர்த்தம். நேரத்தோட முற்படுத்தி நோம்பு தொடங்கன்னா ரொம்ப பிற்படுத்தாதீங்க, தள்ளி போடாதீங்க. டைம் வந்த உடனே நோம்பு தொடங்க என்பது பொருளே தவிர முன்னாடியே நோன்பு தொடங்க என்பது பொருள் அல்ல. நான் அதனாலதான் சொல்றது, இந்த லேட்டு சீக்கிரம்ங்கிறதெல்லாம் இடத்தை பொறுத்து மாறுபடும். ஒருத்தன் தன்னுடைய காதலிக்காக மணிக்கணக்கில் கால் கடுக்க நிப்பான், நின்ற பிறகு அவ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லேட்டா வருவா. லேட்டா வந்து ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லேட்டா வந்துட்டு அவ சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இவன் என்ன பதிவு சொல்லுவான், ஜிச்சி ஒண்ணுமே இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் தான் நின்றேன். இப்ப இவனை பொறுத்தவரை கொஞ்ச நேரம்ங்கிறது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட கொஞ்ச நேரம். அதே இது இவர் ஒரு பெரிய அதிகாரி, ஒருத்தர் டைம் கொடுத்திருந்தாரு 4:15 உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அவர் 4:16 வந்தாரு, அலர்ட் பண்ண மாட்டார் உள்ள போங்க, என் டைம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு சொன்னது 4:15, நீங்க 4:16 வந்திருக்கீங்க, அலர்ட் பண்ண பேச முடியாது, எனக்கு டைம் இல்ல. ஏன், என்ன காரணம், அவரை பொறுத்தவரை ஒரு நிமிஷம் வர்றது லேட் தான். இங்க ஒன்றரை மணி நேரம் கூட லேட்டா தெரியல, இங்க ஒரு நிமிஷம் லேட்டா தெரியல. அப்ப இந்த லேட்டு சீக்கிரம் என்பதெல்லாம் ஆளை பொறுத்து இடத்தை பொறுத்து மாறுபடும். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரமா நோம்பு தொடங்க என்று சொன்னதுக்கு என்ன காரணம்னா, டைம் வந்த உடனே நோம்பு தொடங்குங்க, லேட் பண்ணாதீங்க என்பது பொருளே தவிர சீக்கிரமா நோம்பு தொடங்க என்பது பொருள் அல்ல. அதனால தயவு செய்து இங்க எகத்தியாத் என்னன்னா, வேண்டுதல் என்னன்னா, எந்த டைம் பின்னாடி இருக்கோ அதுல நோம்பு தொடங்க. ஒருத்தர் 6:25 நோம்பு தொடங்கிறார், இன்னொருத்தர் 6:29 தொடங்க நோம்பு முடியாது. 29 திறக்க வேண்டிய ஒரு ஆள் 6:25 திறந்துட்டா நோம்பு முடியும், 6:29 தான் திறக்கணும. 6:28 அவர் என்ன செஞ்சார், திறந்துடுறார். 27 திறந்துடுறார். இவ்வளவு நேரம் இருந்தது வீணா போச்சு, 2 நிமிஷம் பொறுத்து இருந்தார்னா நோம்பு போடும். இந்த 2 நிமிஷத்துக்காக தேவையில்லாம முன்னாடி திறந்து நோம்ப வீணாக்கிடுறார். அதனால இந்த நேரத்துல கடைசி நேரத்துல வீணாக்கிட கூடாது, அந்த நேரம் தான் துஆவுக்குரிய நேரம். இப்பவும் நமக்கு அல்லாஹ் நல்ல வாய்ப்பை தந்திருக்கான், எந்த வேலையும் இல்ல, கடைக்கு போற வேலை இல்ல, எந்த வேலையும் இல்ல. அதனால நோம்பு திறப்பதற்கு 6:29, 6:30 நோம்பு திறக்கிற நேரம்னா குறைஞ்சது ஒரு 6:30 நாம குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்துருக்கோம் நோம்பு திறக்கிற இடத்துக்கு. முதல்ல நம்ம பாட்டுல பள்ளியாசல போய் நோம்பு திறப்போம், வீட்டுல உள்ளவங்க பாவம் அவங்க பாட்டு நோம்பு திறந்துருப்பாங்க. இப்ப அந்த நிலைமை இல்ல, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து நோம்பு திறக்கிற சூழல் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை உட்கார வச்சு, மனைவியை உட்கார வச்சு, அவங்களோட சேர்ந்து நாம 6:30 இருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது திக்ருகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லதீ இஸ்திக்ஃபார், என்ன நமக்கு தெரியுமோ அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு இஸ்திஃபாரோ ஒரு தஸ்பீஹையோ செஞ்சுட்டு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் அல்லாஹ் கையேந்தி துவா செய்யுங்க. நீங்க துவா செய்யுங்க, உங்க குடும்பம் உட்கார்ந்து ஆமீன் சொல்லட்டும். உங்க பையன், உங்க குழந்தை, சின்ன புள்ள இவ்வளவு நேரம் பசிச்சிருந்து அவன் அல்லாட்ட ஆமி யாருலாம் ஏத்துக்கேன்னு சொன்னா அல்லாஹ் விரட்டி அவளை போறான், அவ்வளவு கல்லஞ்சிக்கிறான் அல்லாஹ். நீங்க ஏதாவது 1000 தப்பு பண்ணிருப்பீங்க, 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத ஆளாக இருக்கலாம், உங்க துவாவை எல்லாம் ஏத்துக்காம இருக்கலாம், எவ்வளவு காரணங்கள் இருந்துட்டு போட்டும். ஆனா உங்களோட உங்க புள்ள உட்கார்ந்துருக்கான்ல, எந்த பாவம் மரியாத புள்ளன்னு சொல்றோம்ல, அவன் ஆமீங்கிறான்ல, அந்த ஆமீனுக்கு பவர் இருக்கா இல்லையா அல்லாஹ். அப்ப பிள்ளைகளோடு அமர்ந்து துவா செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை வீணடிச்சிடாது. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போடுங்க, வாட்ஸ்அப்ல அந்த ஷெட்யூல் வருது, 6:00 to 7:00 இது, 7:00 to 8:00 இது, நமக்கு அந்த டைமே ஒத்து வராது, நம்ம நல்ல தூங்குற நேரம் அதான் இருக்கும். அந்த டைம்ல ஓதுங்கள், திக்ர் செய்யுங்கள் அப்படின்னா நம்ம போகும். அதனால நீங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன டைம் ஒத்து வருமோ அதை நீங்க ஷெட்யூல் போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் உங்க வசதிக்கு ஏற்றவாறு ஒரு ஷெட்யூல் இருக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, தஸ்பீஹாத்துகள் செய்யறதுக்கென்று தனியான நேரம் கண்டிப்பாக இருக்கணும். குர்ஆனை பொறுத்தவரை ஹிஃப்து குர்ஆன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பக்கத்திலையும் கரெக்டா ஆயத்து முடியும். அப்படி ஆயத்து முடிகிற குர்ஆனா இருந்தா ஒரு ஜுசுவுக்கு 20 பக்கங்கள் இருக்கும், 20 பக்கம் கரெக்டா இருக்கும் ஒரு ஜுசு முடிஞ்சது. அப்ப 30 ஜுசுவுக்கு 3×2=600 பக்கங்கள், 600 பக்கம் கொண்டது ஒரு குர்ஆன். 600 பக்கத்தை நீங்க டிவைட் பண்ணுங்க, 30 நாள்ல 600 பக்கத்தை நான் ஓதி முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் ஓதும். இப்ப இருக்கிற பிரச்சனை அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணுமே இல்லைன்னா ஓதிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. 1:09 குர்ஆன் முடிக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ், தாராளமா முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரமலான்ல நமக்கு கிடைச்சிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு குர்ஆனாவது கண்டிப்பாக முடிக்கணும். நமக்கெல்லாம் நம்மளுடைய மூதா, நம்ம அத்தா அம்மா, நம்மளுடைய வாப்பா, நம்மளுடைய அத்தா மத்தாக்கள் அவங்க எல்லாம் அப்படி முடிச்சாங்க, அப்படி முடிக்கிறவங்க இருந்தாங்க.
ஆனா சமீப காலங்களாக அந்த பழக்கம் இல்லாமலேயே போச்சு. அதிகமான இடங்கள்ல அப்படிப்பட்ட சூழலே இல்லாம போச்சு. இப்ப நம்ம அந்த சூழலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறோம். அதிகமான குர்ஆன்கள் முடிக்கணும். குர்ஆனை கரெக்டா எவ்வளவு ஜூஸ் முடிச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு கரெக்டா நீங்க உங்களுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாலு பத்து நாலு பன்னெண்டு சென்னையை பொறுத்தவரை சஹருடைய நேரம் முடியுது, 4:10 முடிச்சிடும். 4:35 தான் பாக்கு சொல்றாரு, இடையில 20 நிமிஷம் கம்பல்சரி இருக்கு. இந்த எந்த டைம் டேபிள், காசியினுடைய டைம் டேபிள், ஜமாத்துலமானுடைய டைம் டேபிள் பிரகாரம் சஹர் முடிவு நேரத்துக்கும் சுபுஹ் ஆரம்பிக்கிறதுக்கும் 20 நிமிஷம் கம்பல்சரி டைம் இருக்கும். இந்த 20 நிமிஷத்துக்கு பிறகுதான் சுபுஹ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் பாங்க சொல்லுவாங்க. இந்த 20 நிமிஷம் நமக்கு குர்ஆன் ஓதுறதுக்காக இருக்கலாம். அந்த டைம்ல 20 நிமிஷத்துல ஓதலாம். நல்ல அழகா ஓத தெரிகிற ஆளா இருந்தா 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ்வும் முடிக்கலாம், தாராளமும் முடிக்கலாம். இல்ல நான் நம்மளால எவ்வளவு முடியுமோ, ஒரு 5 பக்கம் முடியுமா, ஒரு 10 பக்கம் முடியுமா, அத முடியும். இத ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தை வைப்போம். தஹஜ்ஜு தொழுக இது மாதிரியான விஷயங்களை இந்த மாசத்துல நம்மளால அதிகமாக முடிக்கும். 3:30 முடிச்சா தாராளம், 3:30 3:30 வரைக்கும் தாராளமா வித்திரு தொழுகைக்கும் தஹஜ்ஜு தொழுகைக்கும் உண்டான நேரம். அதுக்கு பின்னாடி சாப்பிட ஆரம்பிச்சா தாராளமா 4:10 சாப்பிட்டு முடிச்சிட்டு 4:30 தாராளமா குர்ஆன் ஓதிட்டு அதுக்கு பிறகு சுபு பாங்கு சொன்ன உடனே சுபு தொழுதுட்டு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போய் பாய் வச்சு படுத்துவோம். இஷ்ராக்குன்னு ஒண்ணு இருக்கு, இப்ப எங்க பள்ளியில எல்லாம் அப்படிதான் செய்வோம். தொழுக முடிஞ்ச உடனே ரமதானுடைய மாதத்திலையும் கூட குர்ஆன் ஓதும், யாசீன் ஓதும். சுபுவுக்கு பிறகு திக்ர்கள் முடியும், திக்ர் முடிஞ்ச பிறகு தாலீம் வாசிப்போம், தாலீமுக்கு பிறகு யாசின் ஓதுவோம். யாசின்லாம் முடியும் போது இஷ்ராக் நேரம் வந்துடும், இஷ்ராக்கையும் தொழுதுட்டு தான் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் அலகம்துல்லான்னு படுப்பான். இப்ப கூட நமக்கு ஒன்னும் கேட்டு போல, ஒருவேளை தூக்கம் வருது தூங்கணும் அப்படின்னா தூங்குங்க. தூங்கி முடிச்சு இஷ்ராக்குடைய நேரத்துக்கு முழிக்க முயற்சி பண்ணுங்க. இஷ்ராக்குடைய நேரம், ஏன்னா வாழ்க்கையில இதெல்லாம் என்னைக்கு தொழுதுருக்கோன்னு தெரியலையே, அதனால இஷ்ராக்கு கொஞ்சம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தூங்கும். தூங்கிட்டு 11 மணிக்கு முடிச்சாலும் சரி, ஒவ்வொருக்கு முடிச்சா போகும், எங்கேயும் கடைக்கு போறது எந்த வேலையும் இல்லாதனால. அப்ப இந்த 10 தொழுகைகளை 5 வேளை தொழுகைகளை விட்டுறக்கூடாது. நோம்புடைய இந்த நிலைகளை டைம் டேபிள நாம நமக்கு தகுந்த மாதிரி வகுத்துக்கணும். குறிப்பாக அசருக்கு பின்னாடி தயவு செய்து ஆண்களுக்கு கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனைவிமார்களை தயவு செய்து இப்பமும் சூடா வடை போட்டுத்தா என்கிற பேர்ல 6:20 வரைக்கும் அடுப்பகரையிலேயே விட்டுறாதீங்க, கிச்சன்லயே நிக்க விடாதீங்க. ஆரே காலத்துலாம் அவங்களே வேலை முடிச்சுட்டு உங்களோட துவாவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கும், உங்களோட சேர்ந்து இருக்கணும். நீங்க வடை சாப்பிடணும், சூடா தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா தாராளமா மகரிப் எல்லாம் தொழுது முடிச்ச பிறகு பருப்படி சட்டியை ஏத்தி தாராளமா சுட சுட சாப்பிடலாம். இஷா வரைக்கும் டைம் இருக்கு, இப்ப எந்த வேலையும் இல்ல, நமக்கு திங்கிறதும் தூங்குறதும் தான் வேலை, எங்க நிலைமை ஆயிப்போச்சு. அதனால தயவு செய்து இந்த எந்த நேரம் அமலுக்குரிய நேரமோ அந்த நேரத்தை அமலுக்காக ஒதுக்குங்க. அந்த நேரம் எனக்கு மட்டும்தான் அமல் செய்யணும், நான் மட்டும்தான் அமல் செய்யணும், ஏன் அவ அதுக்கு தான் இருக்காத அல்லா அவளுக்கு கூலி கொடுத்துருவான், எனக்கு வடச்சுட்டு தந்தா அவளுக்கு கூலி கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவளுக்குண்டான இபாதத்துக்குண்டான நேரத்தையும் ஒதுக்கி கொடுங்க. நேரங்கள் பறக்கத்தா இருக்கு, அந்த நேரங்கள்ல குடும்பத்தோடு அமல் செய்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை வாய்ப்புகளையும் நாம் பெற்றாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா